இல்லை சார், ஸ்டேட் வைஸ் கரப்ஷனுக்கு காமிச்சிருக்காங்க. கமல் சார்லாம் நத்திங் டு கம்பேர் சார். அது ஒவ்வொருத்தர் டேஸ்ட். இப்போ உங்களுக்கு வசந்த பவன் பிடிக்கும், எனக்கு சரவண பவன் பிடிக்கும். லைக் தட் சூப்பராக இருக்குப்பா படம். ஆ நல்லா இருக்குது. எங்கள் பழைய ஆளுங்கல்லையா நாங்கள்லாம், எங்களுக்கு ரசிக்க தோடுது, சின்ன பசங்களுக்கு தோடாது, அது அவ்வளோதான். எங்களுக்கு பிடிச்சிருக்குப்பா, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம், கமல் தான் உலக நாயகன் இல்லையா, அவரை அவரை அந்த பேர் யாருக்கும் வராது, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆமாம், எங்களை மாதிரி ஆளுங்களாம் நல்லா பார்க்கலாம். வர்மத்துல வேற வேற காட்டுறாங்கல்ல, அதெல்லாம் அப்ப இல்ல, இப்ப இருக்கு இல்ல, அதெல்லாம் நல்லா இருக்கு. யாராலே முடியாது, அது உலக நாயகன்னா உலக நாயகன் ஒண்டி தான். சின்ன வயசுல இருந்தே கமல் ஃபேன், அதனால எந்த படம் மிஸ் பண்ணாது பாப்போம், அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு, கமல் சார் நடிக்கிறாங்க, சூப்பரா நடிச்சிருக்காரு, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குங்க, கமல் சார் நடிப்பு சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு தலைவர். இல்லை இல்லை, நல்லா இருக்கு, அவங்களும் மனநிலை அப்படி இருக்கு, படம் நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த பாட்டு சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். எனக்கு பிடிச்சிருக்கு பாட்டு, ஃபேமிலியோடு நல்லா இருக்கு படம். பாட்டு திரி தலைவர் நல்லா பண்ணுவார், அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. தலைவர் தான் இந்த, இல்லை இல்லை நெகட்டிவ்னு இல்லை, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னு முழுமையாக ஏற்றுக்கிறேன். கதையை ஏற்றுக்கிட்டு பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ படம்லாம் நல்லா இருக்குது ப்ரோ, கமல் ஆக்டர் செம்மையாக இருக்குது. அதேமாதிரி அனிருத்தருடைய மியூசிக் சூப்பராக இருக்குது, தாத்தா வர சாங் எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாருடைய ஆக்டிங்குமே நல்லா இருக்குது. அனிரு இது சமுத்திரகனியாகட்டும், மனோபாலாவாகட்டும், பாபி சிம்கா வந்து விவேகா எல்லாத்திலையுமே நல்லா இருக்குது. பாபி சிம்காவுக்கு இன்னும் கொஞ்சம் நான் டெரர் கொடுத்துருக்கலாம், இருந்தாலும் நல்லாயிருக்கு ஆனால் ஆக்டிங்கு. இதே எஸ்எஸ்சியுடைய ஆக்டிங் இன்னும் எதிர்பார்க்கலாம், இன்னும் நல்லா அடுத்து பாட்டில் எதிர்பார்க்க நினைக்கிறேன். காஜல் அகர்வாலுக்கு அடுத்து பாட்டு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது, இந்தியன் 3 வெயிட்டிங். அதான் ஒவ்வொரு இளைஞர்களும் வந்து, அதாவது தாத்தா என்ன சொல்ல வராருன்னா, டைரெக்டாக வந்து நம்மளால் எல்லாத்தையுமே இந்தியாவில் இருக்கிற எல்லாருடைய ஊழலையும் கண்டுபிடிக்க முடியாது, வீட்டில் இருக்கிற ஒவ்வொருடைய மகன்களும் அவங்க அப்பாவுடைய குற்றத்தை கண்டுபிடிக்கணுங்கிறது ஒரு ஐடியா கொடுத்துருக்கிறார். இது ஒரு நல்ல மெசேஜ் தான். ஆந்திரோட ஆக்டிங் அதான் சூப்பராக இருக்குது அவருக்கு. எப்பயுமே அவர் மிரட்டல் தான், அந்த வர்ம கலைகளாம் பயங்கரமாக கொடுத்துருக்கிறார் உண்மையாகவே. ஏன்னா அந்த ஒவ்வொரு அடியுமே நல்லா இருக்குது. அவர் மெசேஜ்னா மெயின் மெசேஜ் என்னென்னா, இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து வயசானவங்க வந்து அந்த ஊழல் பண்ணிட்டுக்கிறாங்க, அந்த இளைஞர்கள் வந்து பண்ணக்கூடாது. அதேமாதிரி இளைஞர்கள் வந்து நல்வழியில் போடுறதுக்காகவும் அவங்க அப்பாவுடைய திருட்டுகளை கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்லியிருக்கிறாரு. நல்ல ஒரு மெசேஜ் ஆனால் உண்மையே படம் ஒரு நல்ல ஒரு தாட்டாக கொடுத்துருக்கிறாரு. நல்லா சூப்பராக நடிப்பு, நல்லா நடிப்பு, நல்லா நடிப்பு, நல்ல நடிப்பு, நடிப்பு வயசான நல்லா நடிச்சுக்கிறேன். மியூசிக்லாம் நல்லா, படம் நல்ல படம், இந்த வயசுலேயும் நடிக்கிறார். அருமலாதான் இருந்துச்சு, அவர் ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. படம் சைன் பாட்டை விட தேர்ட் பாட்டில் தான் வந்து அந்த பேட்டில்ஸ் எல்லாமே இருக்கும். சைன் பாட்டு வந்து மேலோட்டமாக காமிச்சிருக்காங்க, ஆனால் நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. படம் வந்து இதிலே காமிச்சுனா தேர்ட் பாட்டில் ஒரு விஷயமே இருக்காது, அதனால் படத்தை மேலோட்டமாக காமிச்சிருக்காங்க. அது சாங்ஸில் தான் தெரியுது, படத்தில் வந்து தெரியல, சாங்ஸில் தான் அந்த பிரம்மாண்டம் தெரியுது. நான் வந்து தளபதி விஜய். ஆ ஓகே தான், பார்க்கலாம். பட் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு பாட்டு மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா ஒரு ஒரு பாட்டு கண்டினியூ பண்ணும்போது தேர்ட் பாட்டு நம்ம அவங்க இப்போ ஒரு 5 மினிட்ஸ் பேசுகிறாங்க, அந்த ட்ரைலர் மாதிரி சின்ன ட்ரைலர் மாதிரி போகுது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது சைன் பாட்டில் எல்லாம் கொடுத்துருந்தோம்னா தேர்ட் பாட்டு வந்து சுவாரஸ்யம் அந்த அளவுக்கு இருக்காது, எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. ஸோ இப்போ பார்க்குறவங்க எல்லாருமே சைன் பாட்டை வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் தேர்ட் பாட்டு கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஏன்னா முக்கியமான மெயின் விஷயமே அதில் தான் இருக்குது. கெட்டப்போ வந்து நல்லா இருக்குது, நல்லா இருக்கு. ஆ இந்த வயசுல கிரேட்டா நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு, படம் ரொம்ப நல்லா இருந்தது. தேர்ட் பார்ட்காக வெயிட் பண்றோம். மெசேஜ் லஞ்சம் ஒழிக்கணும்ன்றாங்க அவங்கவுங்க ஃபேமிலியில இருந்து ஒருத்தவங்க நல்லபடியா அவங்க ஃபேமிலி, ஆனா அது வந்து நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இல்லை. ஸோ அதுதான், மியூசிக் எல்லாமே சூப்பரா இருந்தது. பட் என்ன சொல்றது, அது வேற மாதிரி வைப் பண்ணணும்னு வந்தோம், பட் வைப் பண்ற மாதிரி இல்ல, எல்லாமே மூவி கூட மிங்கிள் ஆனது. நல்ல அது ஐடியா இல்லைண்ணா.
வேற லெவல்ல இருந்தது. அவரோட கெட்டப்ஸ்ல இருந்து அவரோட ஆக்சன்லாம் சொல்லவே வேண்டியது இல்ல, எல்லாமே சூப்பரா இருந்தது. இல்ல இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா எடுத்திருக்காங்க. அவங்க ஒன் வந்து அந்த 90ஸ்க்கு ஏத்த மாதிரி எடுத்திருந்தாங்க, இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நல்லா எடுத்திருக்காங்க. அந்த சாங்காக அவங்களோட லாஸ்டா போட்ட அந்த விஷயத்துக்காக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க.